பசங்களா, நாளைக்கு ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் இருக்குது. படிக்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. போ, போய் புக் எடுத்து வச்சு படி. படிச்சிட்டேன் சொல்றீங்க, எக்ஸாம் பேப்பர் கொடுக்கும்போது தான் தெரியும் உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு. சரி, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமாவே படிங்க. என்ன இந்த மானுங்கெல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்குது? அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வெளியில் வந்து பார்க்கல. இப்படியே இருந்தால் பசங்களுக்கு படிப்பு தான் டிஸ்டர்ப் ஆகும். போய் சொல்லிட்டாது வரலாம். அக்கா, பால்கார அக்கா, வீட்டில் இருக்கீங்களா? அச்சச்சோ, வீட்டில் யாரும் இல்லை போலையே. பாவம், இந்த மானுங்கெல்லாம் பசினால தான் கத்துது. என்ன இப்படி ஒன்னோட ஒன்று முட்டிக்குதுங்க? அந்த சின்ன கண்ணுக்குட்டி வேற கீழே விழுந்துருச்சு. சரி, மொதல் இதை கொண்டு போய் அந்த மரத்துக்கு கீழே கட்டிட்டு அப்புறம் இதுங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கலாம். கண்ணுக்குட்டி அங்கே கட்டின உடனே இந்த பெரிய மாடும் பின்னாடியே போய் அங்கே நிற்குது. சரி, இதையும் அங்கே கட்டி போட்டுட்டு வீட்டில் ஏதாவது பழம் இருந்தால் கொண்டு வந்து மொதல் இதுங்களுக்கு கொடுக்கலாம். பாவம், ரொம்ப பசியில் இருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். சமத்து மாடு அதோட குட்டிக்கிட்ட வந்து அழகாக நின்றுச்சு. சரி, இங்கேயே இருங்க, நான் போயிட்டு அதை சீக்கிரமாக வந்துடுறேன். அம்மா இங்கே தானே இருந்தாங்க? என்ன அம்மா பக்கத்து வீட்டிலேருந்து வர்றாங்க? அம்மா, எதுக்குமா அந்த அபி வீட்டுக்கெலாம் போனீங்க? ஹஃபீஸ், பக்கத்து வீட்டில் யாருமே இல்லை போல. அந்த மாடுங்கெல்லாம் பசியில் ஒன்னோட ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ அந்த அண்ணாச்சி கடை வரைக்கும் போயிட்டு வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? நம்ம வீட்டில் தக்காளி கீரைலாம் இருக்குது, அதையும் கொண்டு போய் நம்ம அந்த மாடுங்களுக்கு கொடுக்கலாம். அச்சோ, பாவமா. இருங்க, நான் இப்போவே அண்ணாச்சி கடைக்கு போய் நிறையா வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன். வரம்மா. ஹஃபீஸ் அம்மா, லின்சி வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறனால அவளை படிக்கிறதுக்காக இங்கே அனுப்பி வைக்கிறாங்களாம். உங்களுக்கு தான் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணலன்னொன்னே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்ல சொன்னாங்கப்பா. கடைக்கு போகும்போதே லின்சி அம்மா இதை பற்றி சொன்னாங்கக்கா. வீட்டில் வேலைலாம் நடக்கும்போது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் தான் அவளை இங்கே அனுப்பி வைக்கவே சொன்னேன். அப்படியா? சரிப்பா, நான் சொல்லவே மறந்துட்டேன். பிரதீக்ஷாவோட ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பென் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல, அது இன்னைக்கு தான் டெலிவர் ஆச்சு. பசங்கெல்லாம் படித்து முடிச்சோடனே நான் கொண்டு வரேன். சரிங்கக்கா. அடடே, லின்சியும் வந்துட்டா. என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க? ஆண்டி, நான் எங்கள் டாடி கூட தான் வந்தேன். பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் வந்துட்டனால பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் என்னை ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் மம்மி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா, கார்த்திகாவும் ஜோயாவும் உள்ளதா இருக்காங்க. நீ உள்ள போதும், நான் இப்ப வரேன். ஓகே ஆண்டி. லின்சி அம்மா ஃபோன் பண்ணத சொல்றதுக்கு தான் நான் வந்தனே. பேசிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. பசங்களோட யூனிஃபார்ம் வேற ஊற வச்சிருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த பார்சலை கொண்டு வரேன். நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா, நான் வரேன். சரிங்கக்கா. என்ன, ஹஃபீஸ் கடைக்கு போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. பாவம், இந்த மாடுங்கெல்லாம் வேற பசியோட இருக்கு. அம்மா, நான் வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நிறையா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, நானும் வரம்மா. அந்த மாடுக்கு நானும் இந்த வாழைப்பழம் தரம்மா. சரி ஹஃபீஸ், நீயே அந்த மாட்டுக்கு இந்த வாழைப்பழத்தை கொடு. பாரு, அம்மாவும் கூட வரனால தான் அந்த மாடு பக்கத்தில் போகணும். தனியாலாம் போகக்கூடாது. வா, போகலாம். அம்மா, என்ன இந்த மாட்டுக்கிட்ட வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டுது. என்ன ஒரு மாதிரி முறைக்குது. எதுக்கு வம்பு? இந்த பழத்தை கீழே வச்சிடலாம், அதுக்கு பசிச்சா அதுவே எடுத்து சாப்பிட்டுக்கும். இந்த மாடை க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்குது. முதல் இங்கிருந்து கிளம்பலாம். அம்மா இருங்கம்மா, நானும் வரேன். ஹஃபீஸ், அந்த மாடை அம்மா ஏற்கனவே கட்டி போட்டேன், அது உன் பின்னாடி எல்லாம் வராது. நீ பொறுமையா வா, கீழே விழுந்துட்டு போற. என்ன சோயா, நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? லின்சியும் கார்த்திகாவும் எங்க? சரி சரி, அம்மா போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் படிங்க. ஓகே மா, இந்த வீடியோ